அண்மை செய்தி. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தமிழ்நாடு அரசின் தலைமை செயலர் ஆஜராக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தலைமைச் செயலாளர் ஆஜராக உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நகராட்சி நிர்வாகம் சார்பில் பணி உயர்வு, பணப்பலன் வழங்காத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் தலைமைச் செயலர் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலர் ஆஜராக உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நகராட்சி நிர்வாகம் சார்பில் பணி உயர்வு, பணப்பலன் வழங்காத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலர் ஆஜராக உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாலகிருஷ்ணன், உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அனிதா. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் தனக்கு வழங்க வேண்டிய பதவி ஒரு ஊதியத்தினை முறையாக வழங்காத அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கக்கூடிய வழக்கில் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் ஆகஸ்ட் 21 ஆஜராக உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. அப்போதைய நகராட்சி நிர்வாக செயலாளர் மற்றும் தற்போது தலைமைச் செயலாளராக உள்ள சிவதாஸ் மீனா நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீதிமன்ற உத்தரவுகளை முறையாக நிறைவேற்றாத அதிகாரி மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரி தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜேஷ் சையனார் முருகன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கடந்த 2021 மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் மனுதாரர் தேனி மாவட்டம் முத்தமாவளையம் பகுதி பஞ்சாயத்து நிர்வாக இளநிலை உதவியாளராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை செயலாளர் என்னை பணியில் இருந்து நீக்கி உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவு ரத்து செய்து எனக்கு வழங்க வேண்டிய உரிய பணி உயர்வு மற்றும் பணப்பலன்களை வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை 2016 வழக்கு தொடர்ந்தேன். இந்த வழக்கினை விசாரித்த நீதிபதி எனக்கு பணி வழங்கி பணி நீக்கம் செய்யப்பட்ட இடைப்பட்ட காலத்திற்கு 25% ஊதியமும் வழங்க 2020 உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டது. அதிலும் எனக்கு சாதகமான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் நீதிமன்ற உத்தரவு தற்போது வரை நிறைவேற்றப்படவில்லை. எனவே நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாத அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு நீதிபதி பட்டு தேவானந்த் முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுதாரருக்கு 2021 வரை மீண்டும் பணி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் வேலை செய்யாத காலத்திற்கான 25% பணபலன்கள் வழங்கப்படவில்லை. இந்த வழக்கில் IAS ஆட்சி பணி மூத்த அதிகாரி எதிர்மனுதாரராக இருந்தும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தற்போது வரை எவ்விதமான பதில் மனுவோ விளக்கமோ அளிக்கப்படவில்லை. இதிலிருந்து நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எந்த முக்கியத்துவம் அளிக்கிறார்கள் என்று தெளிவாக தெரிகிறது. இது ஆச்சரியமாகவும் விசித்திரமாகவும் உள்ளது. எனவே இந்த வழக்கு நீதிமன்றம் 2021 உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஆனால் 2023 வரை இந்த நீதிமன்றத்தின் உத்தரவு நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையாகும். இந்த வழக்கில் எதிர்மனதாரராக உள்ள அப்போதைய நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை செயலாளர் தற்போது தலைமைச் செயலாளராக உள்ள சிவதாஸ் மீனா நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக உத்தரவிட்ட வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 21 ஒத்திவைத்துள்ளனர். வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.